ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் லாரசிகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லாரசிகன் தமிழ் டியூட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு அழகான சாஃப்ட்வேர் என்னென்னு கேட்டிங்கன்னா டார்க் ரூம். என்னங்க லைட் ரூம் தான் கேள்விப்பட்டிருக்கோம், அது என்னங்க டார்க் ரூம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இது HDR மேக்கர், HDR டார்க் ரூம்னு சொல்லணும். ஸோ இந்த சாஃப்ட்வேரை பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் HDR டார்க் ரூம் வச்சுருக்கிறேன். இந்த டார்க் ரூம் சாஃப்ட்வேர் நான் லான்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் டார்க் ரூமோட இன்டர்ஃபேஸ். லெஃப்ட் சைடில் வந்து நியூ HDR அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. சிங்கிள் ஃபோட்டோ, பேட்ச், ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரைட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சில ப்ரீசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு ப்ரீசெட்ஸுக்குள்ளேயும் இன்டெப்த்தாக போயிட்டு நம்ம வேலை பார்த்துக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க எப்படி ஃபைலை ஒர்க் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ சிங்கிள் ஃபோட்டோவில் HDR மேக் பண்ணுறது நான் இப்போ பார்க்க போகிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஒரு சின்ன லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோஸ் தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, படம் உள்ளே வந்த உடனே நம்ம பண்ண போகிற ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு ஒரிஜினல் இருக்குது, இதில் இருக்கிற டிஃபால்ட்டாக இருக்கிற கிளாசிக் அப்படிங்கிற ஒரு ப்ரீசெட்டை நான் பயன்படுத்த போகிறேன். இந்த கிளாசிக் அப்படிங்கிற ப்ரீசெட்டை கிளிக் பண்ண உடனே அதுக்கு சேச்சுரேஷன், எக்ஸ்போசர், விக்னேட் அப்படின்னு சொல்லி மூணு பட்டன் வந்திருக்கு இல்லையா. இதை நம்ம எப்பவும் போல் நம்ம வசதிக்கு தகுந்த போல் நம்ம சேச்சுரேஷன் பூஸ்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்போஷர் லெவலில் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அதோட சேர்ந்து அட்வான்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்வான்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட், டோன் அட்ஜஸ்ட்மெண்ட், அது கீழே பார்த்திங்கன்னா கலர் அட்ஜஸ்ட்மெண்ட், ஸ்மூத்னஸ், ஷார்ப்னஸ்னு இந்த லைட் ரூமில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 MB தான் இருக்குது. இந்த ரொம்ப சிம்பிளான சாஃப்ட்வேரில் இவ்வளோ விஷயம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு ப்ரீசெட்டையும் நம்ம போய்ட்டு பார்த்துடலாம் அவங்க ஃபஸ்ட். அதுக்கு முன்னாடி அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரோட ஸ்ட்ரக்சர் கிளிக் பண்ண உடனே கொஞ்சம் HDR மோட் லைட்டாக க்ரியேட் ஆகிருக்குது. எக்ஸ்போஷர் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது, கொஞ்சம் கூட்டுறேன். அட்வான்ஸில் போகிறேன், டோன் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எக்ஸ்போஷர் லைட்டாக கூட்டுறேன். ஓகேங்களா. அடுத்ததாக டோன் அட்ஜஸ்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு லென்ஸ் கரெக்ஷனில் போகிறேன், பிக்னேட் லெவலில் கொஞ்சம் கூட்டிக்கிறேன். ஓகே, நான் இது போல் ஒரு ஒரு ப்ரீசெட்லையும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன். அடுத்து வைப்ரண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல ஒரு HDR ரேஞ்சை கொடுத்துருக்குது. அடுத்து இன்டென்ஸ், அடுத்து தான் சாஃப்ட் ரொம்ப அமைதியாக இருக்குது, அழகாக இருக்குது. அடுத்து சாண்ட் பிளாஸ்ட், அடுத்து தான் கௌரி, கார்ட்டூன், பிளாக் அண்ட் ஒயிட் 1, பிளாக் அண்ட் ஒயிட் 2, இது பக்கம் கிரன்ச், இன்டோர், பெயிண்டர்லி, டீப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்குது. ஒரு ஒரு ப்ரீசெட்ஸுக்கு நடுவுலையும் சொன்னேன் இல்லையா அட்வான்ஸ்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு. ஸோ அந்த அட்வான்ஸ்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல அவுட்புட்டை நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, அதை போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் அந்த சாஃப்ட்வேர் பற்றி கொடுத்துருக்குறேன். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இதோட இன்டெப்த்தான வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு அடுத்த சாஃப்ட்வேரில் அடுத்த ஒரு ப்ளகின்ஸோடு வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து வீடியோ பெறுவது எல்லாரும் சீக்கிரம். தேங்க்யூ.